ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ, எம் கே ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன் V3ல. ஸோ மிக்ஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும் அப்படியே ப்ளூ, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ரெட்டு அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு புது வண்டி தாங்க வாங்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம V3 பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கான். ஸோ அதனால் அவன் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அப்படியே போக ஆரம்பிக்கலாம். லைட்டாக ஸ்விம்மிங் ஃபுல்லு உள்ள வந்து பார்த்திங்கன்னா வண்டியை விட்டுருப்பேன். இந்த பாருங்க, பார்த்தா தெரியும். நல்ல வேலை வண்டிக்கு எதுவும் ஆகலைங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த சஸ்பென்ஷன் வந்து அழுங்கிறத நீங்கள் பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் எங்கே போகிறோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பு. ஸோ அந்த ஜீப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங் மாடிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கடையில் வந்து விட்டுருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அப்படியே மாடிஃபைலாம் பண்ணிட்டு பெயிண்டிங்லாம் அடிக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா வந்து ஒரு புதுசாக KTM வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூக்கு. ஸோ அந்த டியூக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அந்த டியூக் வந்து நான் வாங்கிட்டேன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு வரல. வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதில் கொடுத்தாச்சு. நம்ம உங்களுக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பைக் சரி பண்ணுற கடன் வச்சுருக்கான். ஸோ அவங்ககிட்ட கொடுத்து நம்ம டியூக் என்ன பண்ண சொல்லிட்டு லைட்டாக மாடிஃபை பண்ண சொல்லிட்டோம். அந்த ஸ்பீடோ மீட்ரு ஸ்டண்ட்டுக்காக உருவாக்குறவங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹெல்மெட் போட்டாச்சு. ஸ்டண்ட்டுக்காக உருவாக்குறதுனால பின்னாடி அந்த கம்பி, முன்னாடி இருக்க ஹெட்லைட்லாம் எடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக வந்து வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அங்கே தாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஹெல்மெட் போட மறந்துட்டேன். பாருங்கள், ஒரே சின்ன ஸ்டாப் அடிச்சிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. எனக்கு சும்மா ஆசையாக இருந்துச்சு, லைட்டாக சின்னதாக அடித்தேன். ஓகே, நம்ம இப்போது அந்த ஷோரூம் கிட்டே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோங்க. ஓகே, நம்ம ஜீப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரோடிங் போகிறோங்க. ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து ஆஃப்ரோடிங் போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம அங்கே போகலாம். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. ஸோ என்னோடய ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா அதை லைட்டாக கைட்டி வச்சுட்டேன், ஏன்னா வந்து ஷோரூம் கிட்டே வந்தாச்சுன்னு. ஸோ இங்கே தான் எங்கேயோ பைக் இருக்குன்னு நாங்கள் ஓகே அந்த சைடு பார்த்துட்டேன். ஓகே, டியூக் எங்கே போய் வச்சுருக்காங்க பாருங்களேங்க. ஏதோ ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்கும், ஒரு சின்ன செவரு மாதிரி, அந்த இடத்துல போய் வச்சுருக்காங்க. ஓகேங்க, நம்ம V3 அப்படியே பார்க் பண்ணிடலாம். என் மெக்கானிக் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அப்படியே பார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? பார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கராஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கராஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போய் காமிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, பக்கத்தில் எங்கே டியூக்கு? ஓகே, லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டும் காணும், இதுவும் காணும் பாருங்கள், அந்த ஸ்பீடோ மீட்டரும் காணும். அப்படியே மாடிஃபை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு புறப்பட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடு கிட்ட வந்து அந்த வீடு கிட்டனா கொஞ்சம் அந்த பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இந்த கராஜ் குட்டியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ரெடி பண்ணணும். ஸோ அது கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோங்க. ஏன்னா இப்போது கொஞ்ச நாளில் ஜீப்பு வந்துச்சுன்னா ஜீப் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ கொஞ்ச நாளில் கராஜ் வந்து பெருசாக ரெடி பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது என் வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இங்கே நிற்கிது பாருங்கள், தெரியாமல் இந்த சைடு வந்துட்டேன். நான் இது வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா வந்து நிறைய குட்டியாக தான் இருக்குது. உள்ளே தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் வந்து வெளியெல்லாம் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும், பட் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது வீடு. ஸோ என் வீட்டுக்கு தகுந்த மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கராஜ் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் எக்ஸ்டென்ஜ் பண்ணி தான் ஆகணும். அந்த கராஜ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? லைட்டாக ஸ்க்ராட்ச் போட்டேன் புது பைக்கு. ஸோ ஓகே, அதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு தானே.
நம்ம வீடு வந்து கிட்ட வந்துட்டோம். ஸோ ஓகே, வீடு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ வீடு கிட்ட வந்து வந்துட்டேன். இப்போது அந்த கராஜ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் ஓகேங்களா. இப்போது ஸோ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, இங்கே தான் இருக்குது. ஓகே, பார்த்தாலே தெரியும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா. நம்ம டியூக்கு அங்கே வந்து நிப்பாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் இருக்குங்க ஓகேங்களா. ஓகே, டியூக் அங்கே நிப்பாட்டிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சைக்கிள் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்ரோவில். நம்ம சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஓகேங்களா. எல்லாத்தையும் பார்க் பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம கராஜ் பார்க்க இப்படி தாங்க இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை கைஸ்.